மழை வந்தா மிளகாய் அள்ளி வைக்கணுங்கிற துப்பு இல்லாம நானே விட்டு போட்டியே. பங்கிரி மாசம் மழை பெய்யு கிணா வேகண்ட. இந்த நொன்னாட்டியத்துக்கெல்லாம் ஒண்ணு குறைச்சல் இல்ல. என் பாட்டி, நம்ம வீட்டுல ஏதாவது விசேஷமா? என்னென்னமோ எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. ஐயோ, அந்த கூத்த ஏன் கேக்குற? உன் மாமனுங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்காமே தனி குடுத்துரும் போயிட்டானுங்க. ஏன் அப்படி செய்யறாங்க? அது இந்த குடும்பத்துக்கே உண்டான குசும்பும்மா. நீங்க எல்லாம் வந்தது அவனுங்களுக்கு பிடிக்கலையா? நீங்க இந்த வீட்டை விட்டு போற வரைக்கும் நம்மளோட அவனுங்க சாப்பிட மாட்டானுங்களாம். அவனுங்களே சமைச்சு அவனுங்களே சாப்பிட போறானுங்க. என்ன நீயா இருந்து போட்டு நீயா தின்னுக்குற? இங்க பாரு, ஒருத்தன் தொட்டு தொட்டு நக்கிட்டு இருக்கான். உப்பு பாக்கானே அவன? என்னத்த உப்பு பாக்குற? இதெல்லாம் திங்கிறதா இனிமே நாங்க? ஐயோ, என்னடா கஷ்டப்படுறீங்க? பேட்டரி செல் போட்டு சாராயமே காய்ச்சறோம். நாலு வெங்காயத்தையும் மிளகாய் கிளி போட்டு சாம்பார் வைக்க முடியாதா? என்னவா இருந்தாலும் சமையல் வேலையில நமக்கு இருக்கனே. ஏண்டா, நம்ம புதுசா கட்சி ஆரம்பிக்க போற பொதுக்குழு செய்ய கொடுக்க ஆளு வேணுங்கிறதுக்கு நீ உப்ப போட்டா நான் புளிய போடுறேன், நீ வெங்காயத்து கிளி போட்டா மிளகாய் போடுற, சாம்பார் சமையல் என்ன? இதெல்லாம் பொம்பளை சமைச்சறேன், நமக்கு எதுக்குண்ணே? இத சொல்லித்தாண்டா பொம்பளைங்க ரொம்ப காலமா நம்மளை ஏமாத்திட்டு இருக்காளுங்க. பழைய சோத்துக்கு உப்பு போடுறதே என்னமோ இவ்வளவு கண்டுபிடிச்ச மாதிரி பேசுறாளுங்க. இந்த பாரு, பொம்பளைங்க சமாச்சாரம் நாட்டுல ஒண்ணு கூட கிடையாது. புள்ள பேக்கறது ஒண்ணுதான், அதுல கூட 50-50 நம்ம பார்ட்னர்ரா. தம்பி, என்னடா பண்ற? சமையல் முடிஞ்சா சாப்பிட்டு போலான்னு காத்துட்டு இருக்கனே. சமையல் ஆக கொஞ்சம் லேட் ஆகுமா, அது வரைக்கும் கொஞ்சம் மாவு சாப்பிட்டு. என்ன சாம்பார் வாசனை சும்மா கம கம அடிக்குதுன்னா? தம்பி, இது வரைக்கும் இந்த சமையல் கட்டில இந்த மாதிரி வாசனை அடிச்சிருக்கா? எனவே இது வரைக்கும் வெந்நீரை வச்ச சாம்பார் ஊத்தி நம்மளை ஏமாத்திருக்கடா. சரிமா, உடம்பெல்லாம் கசகசான் இருக்கு, குடிச்சிட்டு வந்து ஒரு வெட்டு வெட்டிடுவான். ஏ நாயா, இப்படியே உட்கார்ந்துருக்காத, பூனை வந்து மூஞ்சி நக்கிற போது போய் இதெல்லாம் கழுவிட்டு அதெல்லாம் ஒழுங்கா எடுத்து வையே, நான் குடிச்சிட்டு வந்துடுறோம். சரிங்கண்ணே. என்னடா எல்லாத்தையும் வச்சுட்டு போடா வெளியே. ஒண்ணுமே இல்லையா? பொம்பளைங்க சூதுன்னு ஒண்ணு இருக்குடா, அத காட்டுறேன் பாருப்போ. என்ன செய்ய போறீங்க பாட்டி? பாத்துக்கிட்டே இருக்கேன் வேடிக்கையே. இங்க வா, சமையலா பண்றீங்க சமையல். ஏண்டா சாப்பிட்டு பாரு எப்படி இருக்கு. சூப்பர் பாட்டி, சூப்பரா. உப்பு கரெக்டா இருக்கு, காரம் புளி எல்லாம் எல்லாம் பெர்ஃபெக்ட்டா இருக்கு. பெர்ஃபெக்ட்டா? அப்படி இருந்தா இவங்களுக்கு பிடிக்க முடியாது, என்ன பண்ணலாம்? என்ன பாட்டி இது? தெரியல, உப்பு சால்ட் காரம் குறையுதுன்னு இந்த சாப்பாட்டு ருசிய பெத்தவர்கிட்டையும் சாம்பத்திய ருசிய கட்டினவர்கிட்டையும் தான் தெரிஞ்சுக்கணும் ஒரு ஆம்பளை. இதுல எல்லாம் பாவம் புண்ணியம் பார்த்தோம், அப்புறம் வீட்டுக்கு போயிட்டு ரேஷன் கார்டு வாங்கிடுவாங்க. அதுலயும் நம்ம பயலுக்கு இருக்காங்களே அப்படியும் பிளீஸ். ஐயோ, நீ தான் பாட்டு கேட்ட பேசி. என்ன கலக்குற, காரமா உப்பா? காரம் கலக்கு. எதுல கலக்குறது? அட, எத்தனை ஐட்டம் வச்சிருக்காங்க, எதுல வேணாலும் கலக்கு, சோத்துல வேணாலும் கலக்கு. மிளகாச்சோறு திங்கிற முத அழுக நம்ம பயலுக்கு தான் இருக்கணும். போடுற காரத்துல உச்சி மூடி அப்படியே நட்டுக்கிட்டு நிக்கணும். வெறும் சாப்பாடு சாப்பிட்ட இவங்களே வெத்தலை பாக்கு போடுறாங்க. விருந்து சாப்பாடு சாப்பிட போறோம். டேய், வெத்தலை பாக்கு ரெடி பண்ணி வச்சியா? ரெடியா இருக்கீங்க? சோறு போடு, போடு. அண்ணா, வடிச்ச கஞ்சி வெள்ளையா இருந்தது, ஆக்கிர சோறு செகப்பா இருக்கு. அதான் இத்தனை நாள் இவளுக்கு சமைச்ச ஆளுகளே இந்த டெக்னிக்கல சமைச்சிருக்காளுகளா? இதுதான் உன் அண்ணனோட டெக்னிக்கல். இந்த ரெட் மீல்ஸ் மேட்டர் வெளியே லீக் அவுட் பண்ணிடாத, சாப்பிடுறா ராஜா. ஒரு மாச சோத்துக்கு உணர்ச்சி வசப்படுறிய, கண்டினியூ. ஐயோ படி பாவம். அட தம்பி, அண்ணனும் தம்பியும் கண்ணீர்ல மிதக்குறீங்க. கண்ணீர் கிழவே,
அண்ணன் பாசம் இப்படி இருக்கணும். தம்பி அவனுக்கு கொஞ்சம் பாசத்தை ஊட்டுறா. மிளகாசு ஒரு வேலை செஞ்சிருச்சு இல்ல. ஏ தம்பி என்ன, எனக்கு தெரியாம சாப்பிட்டு வந்துட்டியா, இவ்வளவு வரியா போடுற? பசிய போனா என் தம்பியாடா நீ, அண்ணன் தண்ணி ஆகாரம் இல்லாம ஆறு நாள் நான் பட்டினி கிடப்பேன்டா. ஏழாவது நான் எப்படியும் சாப்பிட்டு தானே ஆகணும், அது இப்பவே சாப்பிட்டுல வாங்கண்ணா. தம்பி உனக்காக என் கொள்கையை லூஸ் பண்ணிக்கிறேன், கிளம்புடா. இருட்டுக்குள்ள என்னென்னத்தை எங்கெங்க வச்சிருக்க ஆளுகளோ தெரியலையடா. அண்ணா மீன் குழம்பு வாசனை சூப்பரா அடிக்குது. நம்மள கவுக்கணும்னு பான் பண்ணியே சமைச்சிருப்பாளுக, திறந்து பாரு. ஐயோ பாக்கறது கண்ணு தெரியலையே. தெரிஞ்சா என்ன, பசி தாங்க முடியல, எடுறா ஒரு கட்டு கட்டலாம், தட்டெடு. எங்க இருக்கு வீணை இல்ல பூனை.